வணக்கம். இன்னைக்கு மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோண்டா, இந்த ஜவ்வரிசி மாம்பழம் தேங்காய் வச்சு ஒரு பாயாசம் தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா இருத்துக்கிறலாம். பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா தோலெலாம் எடுத்துட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்படி நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கிறணும். அடுத்து வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ சுகர் சேர்த்துக்கிறேங்க. 5 ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். இந்த பாயாசம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க, ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். தேங்காய் பால் அதெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், சூப்பரான மாம்பழம் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.